ஹலோ கயேஷினி நம்ம பார்க்க போற இனிமே இந்த ஃபூலி சேஞ்சல் டான்ஸ் வித் டிவில் எபிசோட் டூ தான் அப்படி நீ இதுக்கு முன்னாடி போட்டி பாக்கலன்னு நீங்க ஆல்ரெடி பிளேலிஸ்டா கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக்அட் பண்ணிக்கோங்க மாரக்கமிக்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு அழைத்தி வச்சுக்கோங்க சரி நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோட் போகலாம் எப்போய்கூட ஸ்டார்டிங்லேயே அந்த எபிசோடு எங்க முடிஞ்சதும் அங்கதான் இது தொடங்குது எப்படி கூட ஸ்டார்டிங்லயே நம்ம அக்காச்சு அங்க கேக்குறான் இந்த மாதிரி எதுக்கு இந்த காலரை எனக்கு மாட்டி விட்டேன் அதுவெல்லாம இது என்ன நெசசரியா என்ன ஆமா இது வந்து கண்டிப்பா உனக்கு தேவைதான் ஏன்னா நீ இனிமே என்னோட சர்வன்ட் அதுவும் இல்லாம நான் சொல்றதெல்லாம் இனிமே கேட்க போற அப்பனா நீ வந்து இன்னும் யோசிக்கிற அப்பனா என் கையில எந்த விதமான கைண்ட்னஸோ இல்லையா என்ன ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் டீமன்ஸ் கையில எந்த விதமான கைண்ட்னஸோ இருக்காது அப்படி இல்ல எப்பயுமே எல்லாரு கையில ஒரு கைண்ட்னஸ் இருக்கும் எங்க டீமன் ரிலேயம் அங்கேயும் நாங்க கைண்ட்னஸோட இருக்கும் அதுவும் இல்லாம நாங்க வந்து நிறைய பேர் அங்க நாங்க கேர் பண்ணுவோம் அதுவும் இல்லாம எங்களுக்கும் நல்ல குணம்லாம் இருக்கு அதுவும் இல்லாம நாங்க வந்து யாரையுமே ஏமாத்த மாட்டோம் அதுவும் முக்கியமா எங்களோட ஆளுங்களை இதெல்லாம் இவனும் ஒரு சைடா சொல்ல இருக்க ஆனா நம்ம லில்லி பார்த்தாங்க வேற ஒரு சைடா ஏதோ எதுவும் இந்த பாத்துன்னு இருக்கா இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அவனு அங்க கடுப்பாயிரான் என்ன நீ நான் வந்து இங்க வேறு சிந்தி இந்தி எல்லாத்தையும் சொல்ல நீ என்ன நீ வந்து இப்படி பண்ண இருக்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது எங்க ஆளுங்களை நான் வந்து கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் இதுக்கப்புறம் அவனு அந்த காலரை அப்படியே கைட்டலான்னு பாக்குறான் இருந்தாலும் அவன் இன்னதை ட்ரை பண்ணாலும் அது கைட்டவே முடியல இதுக்கப்புறம் தான் நம்ம லெலிய சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து சொல்ல போனா அதை சொல்ல வந்துட்டேன் அதாவது இந்த காலரை என்னால தான் கைட்ட முடியும் சோ உன்னால எங்கேயோ ஓடவும் முடியாது உன்னோட பவரையும் உன்னால ஒழுங்காவும் யூஸ் பண்ண முடியாது அப்பனா நீ வந்து என்ன பண்ணும் நீ வந்து எனக்காக நீ வந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்புறம் நான் ஒன்னொரு ஒரு சொல்ல மாந்துட்டேன் அப்புறம் நான் வந்து என்னோட பவரை நான் யூஸ் பண்ணனா எப்படின்னு அவளோட பவரை யூஸ் பண்ண அங்க பாத்தா நம்ம அக்காச்சோட உடம்பு அப்படியே தான மூவ் ஆகுது சோ இதுலயே உனக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி என்னால உன்னோட பாடியவும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால நான் நினைக்கிற மாதிரியே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ அப்போ உன்னால தப்பிச்சும் போக முடியாது தப்பிச்சு போனா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு இதெல்லாம் பாத்துக்க அப்புறம் நம்ம அக்காச்சுக்கும் அங்க ஒன்னும் புரியல இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றது ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல அவனோட பாடி தானாவே மூவ் ஆகுது அவனும் நம்ம லீலிய பார்த்து சொல்றான் மேடம் நான் வந்து உங்களுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டா இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவளும் அங்க சொல்றா அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே தாகமா இருக்கு இது கேட்ட அவனுக்கும் என்னாச்சும் தெரியல அவனு வித்தியாசமான போஸ் எல்லாம் கொடுத்துனே சொல்றான் அப்படின்னா நான் வந்து உங்களுக்காக ட்ரிங்க் எடுத்துட்டு வரேன் இப்படி சொன்னக்கு அப்புறம் அவனும் யோசிக்கிறான் நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையே நான் வந்து எதுக்காக நான் இப்படி பண்ணி நினைக்கேன் அதுவும் இல்லாம இவன் வந்து என்னோட பாடியை வச்சு என்னென்ன பண்ண போறாளோ இதுக்கப்புறம் அவனும் அந்த ஏத்த விட்டு வேற ஒரு ஏத்துக்கு போயிடறான் அங்கல இருந்து கொஞ்ச நேரம் நம்ம லிலிய பார்க்க வர்றான் சொல்லுங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரிங்க் வந்து வேணும் இதை பார்த்தா அவளும் கேட்கிறான் ஆமா அவனோட கையில வந்து எந்த விதமான ட்ரிங்கும் இல்லையா அப்போ நீ வந்து எப்படி தருவ அதாவது என் கையில இல்ல ஆனால் என்னோட உடம்புல இருக்கு என்னோட உடம்புலயே இப்போ என்னோட ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஹீட் ஆகிடுச்சி இப்படி சொல்லிட்டு ஆகணும் அந்த உடம்புல இருக்கு எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுக்கிறான் அதுவும் இல்லாமல் வித்தியாசமான போசையும் கொடுத்துன்னு இருக்கான் இதுக்கப்புறம் அவளும் அங்கே ட்ரிங்க் எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்றான் இந்த மாதிரி உனக்குன்னு ஏதாச்சும் ஆசை இருக்கா ஏன்னா நீ வந்து எனக்கு நிறையவே பண்ணிட்ட சோ உன்னோட ஆசையும் சொல்லு இந்த மாதிரி உன்னோட ஆசையில உன்னை நான் வந்து நேரவைத்த ட்ரை பண்றேன் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவனாங்க சொல்றான் இந்த மாதிரி என்னோட பாடி என்ன ஆச்சு தெரியல அது வந்து ரொம்பவே ஸ்டிப்பாக ஃபீல் பண்ணு அதாவது என்னோட ரெண்டு பட்டம் ரொம்பவே வலிக்குது அதாவது என்னோட மலைகள் அப்பனா நான் என்ன பண்ணிட்டோம் அப்பனா நான் உன்னோட பட்டுக்கு நான் உன மசாஜ் பண்ணிட்டான் இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அவனும் யோசிக்கிறான் இன்னும் கன்றாவியாது நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் ஆனா ஒரு சைடு அவனும் யோசனை இருக்கா இந்த மாதிரி அவன் வந்து என்னோட பட்டு மேல காலை வைக்க கூடாது இப்படின்னு இவனும் யோசனை இருக்க இந்த சைடு அவளும் அங்க கால வைக்கலான்னு போறா ஆனா ஒரு கட்டத்துல அவளுக்கும் அங்க தோண ஆரம்பிக்குது இது வந்து தப்பாச்சு இது வந்து இப்படி பண்ண கூடாதுச்சு ஆனாலும் நான் வந்து என்ன பண்றது இது வந்து அவனோட ஆசை தானே ஆனா என்னோட காலை நான் லைட்டா அவன் மேல வைக்கிறதுல எந்த விதமான தப்பு நடக்காதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவளும் அங்க வைக்கலாம் போவேன் அங்க பார்த்தா ஒரு போலீஸும் வராரு அவரு அங்க கத்திக்கினே வராரு ஹே நீங்க ரெண்டு பேரும் பப்ளிக்ல எந்த வேலையை பண்ணனும் உங்களுக்கு தெரியாதா என்ன பப்ளிக்ல போய் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா என்ன இப்படின்னு அவரும் கத்தினு இருக்காரு இப்படி இவரும் கத்தினு இருக்க இத பார்த்த நம்ம அக்குனு அங்க சொல்றான் இந்த மாதிரி நம்ம தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் ஆனா இப்படி சொல்லிக்கினே அவனும் திரும்ப ஆனா பார்த்தா நம்ம லில்லி வந்து அங்கல இருந்து ஓடிட்டு இருக்கா இத பார்த்தா அவன அங்க கத்துறான் இந்த மாதிரி நானும் வரேன் இப்படின்னு அவனும் ஓட ஆரம்பிக்கிறான் இருந்தாலும் அவனால அங்க வேகமா ஓட முடியல இருந்தாலும் அவங்களும் அங்கல இருந்து தப்பிச்சிடறாங்க இதுக்கப்புறம் இவங்களும் ஒரு வந்துக்கு வந்துடுறாங்க அங்க வந்தக்க அப்புறம் நம்ம லிலியம் கேக்குறாங்க இந்த மாதிரி நீ வந்து என் கூட வேலை செய்வல ஆனா நம்ம அக்காச்சு அங்க வந்து அவனால அவனோட உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியா அதனாலயே அவனும் அங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல இத பார்த்தா அவளுக்கும் புரியுது என்னது அப்பனா நீ வந்து என் கூட வேலை செய்ய மாட்டேன் அப்பனா எனக்கு வேற வழியே இல்ல இந்த மாதிரி உன்ன அத்த வாட்டி ரோட்ல ட்ரெஸ் இல்லாம தான் ஓட உண்ணும் இதெல்லாம் கேட்டுனிருக்க அவனு சொல்றான் அதுக்கு நீ எனக்கு ஒன்னே போட்டுடலாம்ல இருந்தாலும் எனக்கு சில பல ரீசன் இருக்கு அதனால நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன் சரி நீ வந்து வேலை செய்யா இல்லன்னா உனக்கே தெரியும் என்ன நிலம் வரும்னு இதெல்லாம் கேட்டுனிருக்க நம்ம அக்காச்சுவோம் அங்க சொல்றான் இந்த மாதிரி என்னால் ஒரே ஒரு விஷயத்த தான் பண்ண முடியும் மற்ற டீமன்ஸோட லொக்கேஷன் அதெல்லாம் என்னால் ரிவீல் பண்ண முடியும் அவ்வளோதான் சரி சரி எனக்கு வந்து அதுவே போதும் ஆனால் அந்த லொக்கேஷன் எல்லாமே தப்பாக இருந்தது அவ்வளோதான் உன்னோட நிலைமை என்னாவும்னு உனக்கே தெரியும் இதுக்கப்புறம் அவனை அவனோட மனசுலேயே யோசிக்கிறான் என்னோட டீமன் சகோதர சகோதரிகளே என்னை வந்து மன்னிச்சிருங்க அடுத்த வாட்டி நீங்கள் ஏற்றக்கொண்டே வந்துடாதீங்க ஏன்னா இங்கே பயங்கரமான ஜீவராசிலாம் இருக்கு இதுக்கப்புறம் அவளும் அங்கே சொல்கிறான் சரி நீ வந்து கவலையப்படாத நீ வந்து எனக்காக நீ வேலை செய்யல அதுக்கு நீ சும்மா ஒன்றும் வேலை செய்ய தேவை நான் வந்து அதுக்கான ரிவார்டையும் நான் வந்து உனக்கு தரேன் ரிவார்டா உனக்கு என்ன வேணும் நானே சொல்றேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ரிவார்டா நான் வந்து உனக்கு ஒவ்வொரு ஹக்க தரேன் இதெல்லாம் கேட்டக்க நம்ம அக்கா சுயங்க ஒரு மாதிரி ஆயிடறான் இதை பார்த்தா நம்ம லிலியாங்க சொல்றான் ஹேய் நீ என்ன இதை உண்மையிலேயே எத்துக்கினியா என்ன நீ வந்து உண்மையிலேயே ஒரு பவர் தான் இப்படி இவங்களும் அங்க சொல்ல இருக்க அங்க பார்த்தா அந்த போலீஸ்மேனும் மேனும் வந்துடுறான் ஹேய் நான் வந்து உங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க ரெண்டு பேருமே இங்க தான் இருக்கீங்களா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த வேலையை பண்ணணும் உங்களுக்கு தெரியாது எப்படின்னு அவனும் அங்க தோத்தின்னு வர இதை பார்த்து இவங்களும் அங்கல இருந்து தேச்சின்னு ஓடுறாங்க இருந்தாலும் அந்த போலீஸ்மேனும் மேனும் விடுற மாதிரி இல்ல அவனும் ஒரு கை பார்த்துன்னு பின்னாடி தோத்தினே வந்து இருக்கான் இதுக்கப்புறம் நம்ம அக்காச்சுவோ அவனோட வீட்டுல போய் அங்க ரெஸ்ட் எடுக்கும் போது யோசிக்கிறான் இந்த மாதிரி ஹாரிபுளா போயிச்சு எல்லாமே அந்த பைத்தியக்காரன் ஏஞ்சல் அல்லதான் என்ன பண்றது இதுக்கப்புறம் காலரும் கழுத்துலயே இல்ல இதனால செக் பண்ண அங்க பார்த்தா அந்த காலரே இல்ல நீ பார்த்தா பாத்தா உன்னோட போன்லயும் நோட்டிபிகேஷன் வந்து யாரு அதுன்னு பார்த்தா நம்ம ஆமா நீல தான் அவ்ளோ அங்க சொல்றான் என்னப்பா உன்னோட கழுத்துல வந்து காலர் இல்ல நீ வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கியோ ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்காது ஏன்னா நான் அதுக்கு பதில் தான் உனக்கு கஷ்டம் உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி உன்னோட கழுத்துல சில பல டேட்டோவும் இருக்கும் அது இன்னும் நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான டேட்டோ இல்ல அது வந்து ஒரு கஸ் இது வந்து நான் தான் குத்துருக்கேன் அதாவது உன்னோட பாஸ் எப்படின்னு அவ்வளவு மெசேஜ் பண்ண இதை பார்த்தா அவனும் ரொம்ப விசாக்க ஆயிரான் இன்னது கஸ் டேட்டுவா அப்படின்னா என்னால பீச்சுக்கும் போக முடியாது வெளிலயும் குளிக்க முடியாது எப்படின்னு இவனும் ஒரு சைடா சோகமா இருக்கான் இந்த சைடு நம்ம லிலியை தான் காட்டுறாங்க அவ்வளவு ஏஞ்சல் இடையம் கூட யாரு கூடயும் அங்க பேசினிருக்கா அவளும் நம்ம அக்கச்சுவை பத்தி அங்க நிறைய விஷயத்த இன்னொரு ஏஞ்சல்கள் சொல்லிருக்கு அது யாரு என்னெல்லாம் இப்ப சொல்ல அதெல்லாம் நம்ம போக போக அவங்களை வர இப்படி சொல்ல பாக்கலாம் இதுக்கப்புறம் சீனம் பாஸ்ட்டுக்கு போகுது அங்க இருக்க ஒரு லேடியும் நம்ம அக்கல் சிவாங்க கூப்பிட்டு இருக்கு இவங்க வந்து டீமன் ரிலியம்ல தான் இருக்காங்க இவங்க தான் அங்க இருக்க ஒரு மேனேஜர் மாதிரி அந்த லேடியும் இப்பதான் சொல்றது இந்த மாதிரி நம்மளோட டீமன் ரிலியம் இதுல வந்து நிறையவே பிரச்சனை இருக்கு எல்லாமே அந்த ஏஞ்சல் தான் சோ அதனால நீ வந்து என்ன பண்ணு நீ வந்து ஏத்துக்கு போ அங்க போய் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடி அதாவது நம்மளோட ரிலியம் நம்ம வந்து சரி பண்ணணும் அதனால நீ வந்து எத்தல போய் ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் சோ அதை வச்சு நம்மளால ஈஸியாவே இந்த ஏஞ்சல்ஸ் நம்மளால அழிக்க முடியும் நான் வந்து கண்டிப்பா போறேன் இதுக்கப்புறம்

டிவில ஒரு ஷோ வந்து அது என்ன ஷோனா இந்த மாதிரி ரெண்டு பேரும் கப்பல்ஸா இருக்காங்க அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் இதெல்லாம் பார்த்ததுக்கு பாய் பாய்ப்புலைக்கு அங்க ஒரு பயங்கரமான ஐடியா வருது இதனால அவனும் மாசா நெக்ஸ்ட் நாள் அந்த ஸ்கூலுக்கும் போகிறான் இவனை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க ரொம்பவே ஆச்சரியமாயிட்டாங்க ஹே அக்காச்சு இது வந்து ரியலாவே நீயா ஏன்னா ஒரே நாள்ல ஆலோ மாறிட்ட இப்படி இருக்க நீ அப்பதான் பின்னாடி பார்த்தா நம்ம ஏஞ்சல் அதாவது நம்ம லில்லியும் வந்துட இருக்கா நம்ம லில்லியோட வாய்ஸை கேட்டோன்னே நம்ம அக்காச்சுக்கு அவ்வளவு சந்தோஷம் நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இதுதான் சரியான நேரம் இதுக்கப்புறம் தான் அவனே சொல்றான் இந்த மாதிரி நாளே நான் டிவி பார்த்தல அதுல இருக்க ஷோ பார்த்தோன்னு எனக்கு சில பல ஐடியாவும் கிடைச்சிது நான் வந்து இதுக்காக நைட் எல்லாம் முடிச்சு என்னோட முடி அதுவும் இல்லாம என்னோட ஸ்கின் ஜாஸ் எல்லாத்தையும் நான் வந்து சரி பண்ணேன் அதாவது நான் வந்து என்ன பிளான் பண்றேன்னா நம்ம லீலி அவளை வந்து என்னோட லவ்ல நான் விழ வைக்கலான்னு பிளான் பண்றேன் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவனும் அங்க பயங்கரமா ஸ்மைல் பண்ண இருக்கான் இதுக்கப்புறம் அவனும் நம்ம லீலிய பார்த்து குட் மார்னிங் ஒரு விதமா சொல்ல ஆனா அங்க நம்ம லீலி விழுவான்னு பார்த்தா ஈவன் வெளி தர்றான் ஏன்னா நம்ம லீலி இன்னமும் கியூட்டா அங்க குட் மார்னிங்னு சொல்றான் இதனால நம்ம அக்கா சுக்கி அங்க ரொம்பவே பிளஸ் பண்ண இருக்கான் ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம லில்லியோட பிளான பத்தி நிதியை சொல்றாங்க அவளும் இப்பதான் மனசுலயே சொல்றான் இந்த மாதிரி நான் நேத்து சும்மா இல்ல நான் போய் நிற்கும் போது அப்போ நான் ஒரு ஷோவை பார்த்தேன் அதுல லவ்ஸ பத்தி போட்டு இருந்தது அதுல இருந்து எனக்கு நிறையவே ஐடியா கிடைச்சதா இதனால நான் ஃபர்ஸ்ட் என்னோட முடிய சரி பண்ணேன் நான் வந்து நிறையவே என்ன அழகு பத்திட்டு நான் வந்து இன்னைக்கு அவனும் மைக்கல வந்தேன் அதே மாதிரி இவனும் வாங்கிட்டான் இதுக்கப்புறம் அவளும் நம்ம அக்கா சுவை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஆனா அங்க போது போதா இவளுக்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது ஏன்னா அவன் இன்னமும் கொஞ்சம் அழகா இருக்கான் இதனாலே அவளும் ரொம்பவே ஷாக் ஆகி அங்க அப்படியே பாத்துன்னு இருக்கா இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரும் அங்க பாராட்டினு இருக்காங்க அவங்களோட மனசுலயே அப்புறம் தான் உங்களுக்கே புரியுது இந்த மாதிரி பய பொலியும் நேற்று வந்து அந்த ஷோவை பார்த்திருக்கோமோ இல்லனா இவ்வளவு இந்த ஷோவை பார்த்திருப்பாலோ இப்படி உங்களுக்குள்ளேயே அந்த கிளாஷ் நடக்க அப்பதான் இவங்களுக்கே புரியுது இவங்க ரெண்டு பேருமே அந்த ஷோவை பாத்துருக்காங்கன்னு அப்படின்னா நாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோமோ இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் மாதிரி ஏதோ ஒன்னு நடக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி யாரு யாரோட லவ்ல ஃபர்ஸ்ட் விழுறாங்கன்னு இதுக்கப்புறம் கிளாஷ் அவங்க நந்தினு இருக்க அப்பதான் நம்ம அக்காச்சோட லப்பர் அவங்க விழுந்துட்டு இதனாலயே நாம லீலியோ அந்த லப்பர் எடுத்து குடுக்குற மாதிரியே அப்படியே நம்ம அக்காச்சோட கையையும் அங்க டச் பண்றா அவளும் டச் பண்ணக்கப்புறம் அவங்க அழகா சொல்றா இந்த மாதிரி உன்னோட கையும் என்னோட கையும் அங்க ரொம்பவே டச் ஆச்சு அது வந்து ரொம்பவே ஜென்டலா இருந்தது இப்படி வர சொல்ல இதை பார்த்து அவனும் அங்க ரொம்பவே பிளஸ் ஆயினிருக்கான் இதனால நம்ம லில்லிக்கு அங்க ஒரு பாயிண்டோ கிடைக்குது இதுக்கப்புறம் அவனும் யோசிக்கிறான் இப்படி எப்படி நடக்கும் இந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் இதுக்கப்புறம் அவனும் நல்லா யோசிச்சுட்டு நம்ம லில்லியோட முடியல ஏதோ ஒண்ணு ஓட்டின்னு இருக்கா அதையும் அவன் ஏத்து விடுறான் ஏய் உன்னோட முடியில வந்து ஏதோ ஒண்ணு ஓட்டி நின்று அதை தான் நான் ஏத்து விட்டேன் இப்படி ஒன்னும் சொல்ல இதை கேட்ட அவளும் ரொம்பவே பிளஸ் ஆயினிருக்கா இதனால நம்ம பைப்புள்ள பிள்ளை அக்காச்சுக்கும் அங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சது இதுக்கப்புறம் அவளும் அங்க சொல்றா அக்காச்சு நான் வந்து உன்னை விட மாட்டேன் இதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சது அங்க இருக்க அந்த டீச்சர் சொல்றாரு என்ன பண்ணு இங்க இருக்க பேப்பர் எல்லாத்தையும் இது வந்து ரொம்பவே வெயிட் இருக்கும் அதனால யாராச்சும் தங்க கையில நீ ஹெல்ப் கேளு இதுலயே அவ்ளோ யோசிக்கிறேன் எனக்கு வந்து தெரியும் யாரை இதுக்கு இதுக்கப்புறம் அவ்ளோ நம்ம அக்காச்சோட ஷர்ட்டை அங்க புடிச்சி கேக்குற குன் அக்காச்சு குன் உங்களால எனக்கு வந்து இந்த பேப்பரை தூக்கி போவ ஹெல்ப் பண்ண முடியுமா இதை கேட்ட அவனும் அங்க பிளஸ் ஆயிடுறான் இப்பதான் நம்ம அக்காச்சுக்கு அங்க புரியுது இந்த மாதிரி நம்ம லில்லிக்கு வந்து நல்லாவே தெரியுது இந்த மாதிரி பாய்ஸோட வீக்னஸ் வந்து என்னன்னு நானும் விட மாட்டேன் நான் வந்து இன்னும் கம்மியா என்ன இதனால ஸ்லீவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவனும் தூக்கும் போது அவனோட கையை அப்படியே டைட் பண்ண அங்க நிரம்பலாம் வந்து நிக்குது இதை பொண்ணு அப்படியே பிளஸ் ஆயிடுறா இதனால நம்ம அக்காச்சோக்கும் அங்க ஒரு பாயிண்ட் கட்சி இதுனாலயும் உங்களுக்குள்ள திரும்பவும் அந்த போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் வந்து அத்த வாட்டி நான் மாட்டேன் கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் நீ வந்து என்னோட லவ்ல கண்டிப்பா விழுவ நீ வந்தா நீ வந்து கண்டிப்பா எனக்காக விழுவ இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களுக்குள்ள நிறைய விஷயத்த பண்றாங்க இந்த மாதிரி அட்ராக்டிவா ஆமா அதாவது நீங்க நிறைய பேர் ராம்காம் அனிமேல பாத்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயத்தை எல்லாமே இவங்க ஹார்டா பண்ணி பண்ணி அவங்களே அவங்க மயக்கி நிற்காங்க இதெல்லாம் பண்ணக்கு அப்புறம் அவங்களும் ரொம்பவே கலைச்சி போயிடறாங்களா இதனாலே அவங்களும் அங்க டயர்டா உட்காந்து இருக்காங்க அப்பதான் இந்த டீச்சரும் சொல்றாரு ஹே லில்லி இந்தா இந்த கொஸ்டினை வந்து போர்ட்ல சால்வ் பண்ணு இதனாலே அவளும் அங்க சால்வ் பண்ண சால்வ் பண்ணிட்டு அவளும் அங்க வரும்போது அவளுக்கு ஒரு பயங்கரமான ஐடியா கிடைக்குது நான் வந்து போகும்போது அப்படியே நம்ம அக்கா சும்மல விழுந்தா அது வந்து வேற லெவல இருக்கும் இதுக்கப்புறம் அவளும் அதே மாதிரி ட்ரை பண்றா விழுந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சொல்றா ஏ அக்கா என்ன வந்து மன்னிச்சு நான் வந்து தெரியாதனமா உன் மேல விழுந்துட்டேன் சாரி எப்படின்னு இவ்வளவு கியூட்டா சொல்ல இதை பார்த்தா அவனும் அங்க ப்ளஷ் ஆயின்னு இருக்கான் இப்ப அவளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குதா அவ்வளவு அங்க சந்தோஷமா இருக்க திரின்ட்டு எவனும் ஒருத்த நடுவுல வந்து தடுக்கிறான் யாராதுன்னு பார்த்தா அந்த டீச்சரு ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்ன நீங்க பண்ணிருக்கீங்க நான் வந்து கஷ்டப்பட்டு பாடத்தை நத்துனா நடுவுல நீங்க ரெண்டு பேரும் பிளட் பண்ணிருக்கீங்களா உங்க ரெண்டு பேரையும் நான் விட மாட்டேன் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்டே தந்துடுறாரு இதுக்கப்புறம் இதுனாலே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வெளியிலயே நிக்க வச்சிடறாங்க வெளியில நின்னாலும் இவங்களோட அட்டகாசம் அங்க அடங்குற மாதிரியே இல்ல அவங்களுக்குள்ள அங்க சண்டை போயினே இருக்கு இந்த மாதிரி நான் தான் உன்னை என்னோட வழியில விளை இல்ல நான் தான் உன்ன விளை வைப்பேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க நம்ம லில்லியும் ஒரு இடத்துல நம்ம அக்காச்சுக்கு அங்க வெயிட் பண்ணிருக்கா இப்படி இவ வெயிட் பண்ணிருக்க அங்க பார்த்தா நம்ம அக்காச்சும் வர மாதிரியே தெரியல இவன் வந்து எங்கதான் போய் தொலைஞ்சான் இப்படி இவ்வளவு யோசனை இருக்க திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு கை வந்து நம்ம லிலி அங்க தொடுது இவ்வளவு நம்ம அக்காச்சும் தான் நினைச்சு அங்க திரும்புறா ஆனா அங்க பாத்தா நம்ம அக்காச்சும் இல்ல வேற ஒரு ரெண்டு குண்டு பசங்க இருக்காங்க ஏமா என்னம்மா பண்ணிருக்க தனியா இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து கண்டிப்பா உங்களுக்கு டீச்சருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அனிமேவே அந்த மாதிரி தான் ஸோ இதுக்காக வர எபிசோட்ல உங்களுக்கு என்ன நடக்குன்னு அநீகமாக கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ இதை வந்து லவ் அனிமேன்னு சொன்னால் என்னால் நம்ப முடியல ஏன்னால் இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ இது கற்றுத்த வர உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பிலேக் நடத்தி வச்சுக்கோங்க ஏன்னால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண வேண்டியது தான் இது கற்றுக்க வர நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இவங்க இந்த அப்படியே அவள் இங்கேயே முடித்தனால நானும் இந்த எப்பிசோடை இங்கே முடிச்சிக்கிறேன் உங்களை நான் அடுத்த வர எப்பிசோடை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ச